வணக்கம் மக்களே, தண்ணி ஊற்றுறதுக்கெல்லாம் ஒரு வீடியோவான்னு நினச்சா அங்கே தான் தப்பாக நினைக்கிறோம். இந்த வயசில், அதுவும் இந்த வெயிலில் சுறுசுறுப்பாக மாடி தோட்டத்தில் ஓடியும் பேசியும் ஒரே ஆளாக அவர் சொல்கிற தகவலை கேட்டுக்கிட்டே ஊத்துற ஸ்டைலை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குது. அது மட்டும் இல்லை, பார்க்குற உங்களுக்கும் நம்மளும் ஏதாவது பண்ணணும் அப்படின்னு கண்டிப்பாக தோணும். கோடையில் செடிகளை பாதுகாக்க என்னென்னலாம் செய்யலாம்னு நிறைய டிப்ஸ் சொல்லியிருக்காரு. எனக்கு தான் மாடி தோட்டம் இல்லையா அப்படின்னு நினச்சி இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணுறாதீங்க. இதை பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக ஏதாவது ஒரு வகையில் இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். இப்போ இங்கே சூடு இருந்தால் நமக்கு அனல் வருதுல, அதை விட கஷ்டம்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து தெரியுது இல்லை. மறுபடியும் வீட்டு தோட்டத்துக்கு எந்த நாளில் வைக்கலாம், அது பாதுகாப்போட நிழல்லாம் செடியை வளர்த்து ஒரு அட்டகாசமான ஆத்ம திருப்தியான ஒரு கேரட் ஹார்வெஸ்ட் இருக்கு. வாங்க மக்களே, வீடியோக்குள்ளே போகலாம். டெரஸ்லயே பைப் செட் பண்ணி வச்சுருக்காங்க. முதல்ல சொட்டு நீர் பாசனத்திற்கான டியூப் எடுத்து அந்த பைப்பில் சொருகி வைக்கிறாங்க. இது இதுக்குள்ள போட்டுனா இப்போ சொருகிட்டேன். அங்கே பார்த்தீங்கன்னா தண்ணி தோட்டத்தில் இருக்க மணல் திட்டுகளுக்கு உள்ளேயும் வெளியே நாலு பக்கத்துலையும் வச்சுருக்காங்க. அதுக்கு வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் போட்டிருக்காங்க. இந்த சொட்டு நீர் பாசனம் ஒரு பக்கம் அமைதியாக நடந்துட்டு இருக்கும்போது ஐயா வந்து எப்படி ஓட்டமும் நடையுமா செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றுறாங்கன்னு பாருங்கள். இப்படியெல்லாம் கெட்டி வச்சா வீட்டுக்கு எதுவும் சேதம் ஆகாதா, டெரஸ் எதுவும் ஆகாதா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் உங்களுக்கு இருக்கும். இதுக்கெல்லாம் நம்ம சேனல்லே விட இருக்குது. இங்கே பாருங்கள், பக்கத்து வீட்டு ஐயா இந்த சுட்டரிக்கு வெயிலையும் அவரும் வச்சுருக்க கொஞ்சம் செடிகளுக்கு தண்ணீர் ஊற்றிட்டுருக்காங்க. நம்ம வந்ததுனாலலாம் கிடையாதுங்க, ரொட்டீனாக அவர் செய்கிறது தான், நம்ம படம் பிடிச்சிட்ருக்கோம் அவ்வளோதான். அதுக்கு வந்து அவரே வீட்டிலேயே தயாரித்த உரம் அது, அந்த தண்ணியை தான் ரெண்டு இது ஊற்றுறாரு. 5:1 எப்போவோ நமக்கு சொல்லியிருக்காரு பழைய வீடியோவிலேயே. இது ஒரு மைண்ட் ரிலாக்ஸிங் வீடியோ, ஃபுல்லாக பாருங்கள், உண்மையிலே ரொம்ப மைண்ட் ரிலாக்ஸாக இருக்கும். பதினோரு வருஷமா அவர் ரொட்டீனா இதை பண்றதுனால எந்த லைன் முடிச்சுட்டு எந்த லைன் போடுங்கறத கரெக்டா வச்சிருக்காரு ஐயா. அப்படியே கரெக்டா ஊத்திட்டு இருக்காங்க. மாடித்தோட்டம் பண்ணுறதுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வேணும். அதுலேயும் 11 வருஷமாக பண்ணுறாருல, இவருக்கு ஒரு லைக் பண்ணிவிடுங்க. இந்த வாழை ஏன் பாதிலேயே கட் பண்ணிட்டீங்க, ஏதாவது நோயான்னு கேட்டதுக்கு ஐயா என்ன சொன்னாங்க தெரியுமா, மாடியிலே நிற்கிறதுனால காற்று பலமாக அடிக்கும்போது சப்போர்ட் இல்லாமல் கீழே சாயதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்படி வெட்டுறதன் மூலமாக உயரத்தை கம்மி பண்ணலாம், ஆனால் கொலை வந்து நார்மலாக தான் இருக்கும். மக்களை செடி வாடுறத பார்த்தா ஐயாவுக்கு அழுக வருமோ? அது பழக்கம் அதாவது. இதுலலாம் இப்பதான் விதை போட்டு வச்சிருக்காங்க, அதனாலதான் தண்ணி ஊத்துறாங்க. எங்க ஊர்ல அடிக்கிற வெயிலுக்கு அதுலயும் டெரஸ்ல பீட்ரூட் நூக்கெல்லாம் எப்படி வாடி கிடக்குன்னு பாருங்க. ஒவ்வொருத்தருக்கும் தண்ணி ஊத்துறதுல ஒவ்வொரு ஸ்டைல் இருக்கும். இதுக்கு ஒரு ஓசை போட்டு தண்ணி ஊத்துனா எவ்வளவு ஈஸியா இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. ஆனா ஐயா ஏன் தெரியுமா இப்படி அவரே ஊத்திட்டு இருக்காரு? வெறும் பைப் தண்ணியை மட்டும் ஊத்துனா நம்ம சொல்றது மாதிரி ஓசை போட்டு தண்ணி ஊத்தலாம். ஆனா நம்ம முதல்ல சொன்னது மாதிரி அவர் வந்து டெய்லி வந்து அந்த உரம் தண்ணியும் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுனால கண்டிப்பா இப்படி கொடுத்துதான் ஆகணும். அவர் போற வேகத்துக்கு நம்மளால மொபைல தூக்கிட்டு பின்னால போக முடியல. டெய்லி இப்படிதானப்பா ரொட்டீனாக அவரு கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப ஆச்சரியமா இருக்கு. பேசிக்கிட்டே வேலை நடந்துக்கிட்டே தான் இருக்கு. இந்த வயசுலயும் செடிகளை குழந்தைகள மாதிரி நேசித்து வளர்க்குற ஒரு ஆளை பார்க்கறது ரொம்ப ரொம்ப கஷ்டம்தான். ஒரு பக்கத்துல சொட்டு நீர் பாசனமும் பாஞ்சிட்டு தான் இருக்கு. தேவையான இதுக்கெல்லாம் அதிகமாக தேவையில்லை. இதுக்கு இப்போ வதங்கள் இன்னும் ஒரு அரை மணி நேரம் முடிச்சுட்டு தண்ணி ஊற்றிட்டு வரதாங்க போய் பாருங்க. அரை மணி நேரத்தில் இருக்கிறாங்க, 10 நிமிஷம் என்ன வந்து வாங்க. ஐயா தோட்டத்தில் இருக்கிற கீரைகளை தன்னாலே வளர்ந்தது தான் அங்கே ஏன்னா எடுத்து வச்சுருக்கேன். அதெல்லாம் போட்டேன்னா பெரிய வீடியோ இருக்கும். முடிஞ்சால் தனியாக ஒரு வீடியோவை காட்டுறேன். இந்த ஸ்பீட்ல போலனா என்னால வேலை செய்ய முடியாது. Thank you.
பார்த்தீங்கன்னா இதெல்லாமே தன்னால் முளைச்ச கீரைகள், நிறைய கீரைகள் அங்கங்கே இருக்குது. அதெல்லாம் கூட நான் வீடியோ எடுத்து வச்சுருக்கேன். முடிஞ்சால் இன்னொரு வீடியோவை அதை அப்லோட் பண்ணுறேன். இந்த வீடியோவில் சேர்த்தேன்னா பெரிய வீடியோவை மாறிடும். இதுக்கு முன்னால் ஐயா வந்து ஒரு நூக்கல் அறுவடை வீடியோ போட்டிருந்தாங்கல்ல, அது இந்த இடத்துலேருந்து ஹார்வெஸ்ட் பண்ணால் தான் நிறைய எடுத்துட்டாங்க. இந்த சொட்டு நீர் இதுக்கெல்லாம் போகாது. அன்னைக்கு குச்சி செடியாக பார்த்தீங்களா, அதான் அதுதான் இந்த டப்பா பார்த்தா தெரியும். இந்த கேரட்லாம் எடுத்து தீரணும். நான் உங்களுக்கு கேரட் எடுத்து காட்டேன், அன்னைக்கு எடுத்து காட்டினேன். இங்கே கீழே இருக்கிறது எல்லாமே கேரட்டு தான். தண்ணி ஊற்றி முடிச்சுட்டு எடுக்கிறான்னு சொல்கிறாங்க. பாப்போம் எவ்வளோ இருக்குன்னு. இந்த கோடையில் கேரட்டு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். நான் எல்லாம் சொல்லுவாங்க, ஒன்று காலையில் தானே ஊற்றவங்க தண்ணின்னு. காலையில் ஊற்றவங்க எடுத்துலாமாப்பா, இது எடுத்துலாமா. இந்த தக்காளி காலையில் அல்லது சாயங்காலம் தானே தண்ணி ஊற்றுவாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் வந்து எனக்கு அது பிடிக்காது, ஏன்னா பசிச்ச குழந்தை தான் சாப்பிடும். ஸோ கொஞ்சம் வெயிலில் வாடும்போது நம்ம விட்டோன்னா நல்லாவே அது அப்படியே அப்சர்வ் ஆகிரும் அப்படின்னு நான் சொல்லலை, ஐயா தான் சொல்கிறாங்க. வேலை விட்டு இப்போ இது இதெல்லாம் இப்போ தானே வந்து வந்தாங்க நம்பிட்டே இருந்தான். ஆமாம், இப்போ நீங்கள் நான் அதே மாதிரி தான் இவங்களுக்கும் பசிக்கலாம். ஏன் பசிக்கலன்னா நம்ம அவங்களுக்கு எப்படி பால் வச்சோமோ அதனால தண்ணி ஊற்றுவோம். இது அதிகமாக தேவையில்லை, அடியில் கொஞ்சம் இருக்குது இருந்தாலும் அது பசிக்குது. இப்போ நம்ம வயிற்றுல நம்ம வயிற்றுலேயும் நம்ம பசங்களுக்கு பசிக்குதுன்னா கொஞ்சம் இருக்கும், ரொம்ப பசி தான் கற்றுவாங்க. நம்மளும் ஐயாவோட வயசுல எப்படி இருப்போம் கொஞ்சம் இமேஜின் பண்ணி தான் பார்ப்போமே. எல்லாமே உபயோகப்படுது ஐயா. இந்த குப்பைமேனி கீரைலாம் இருக்குல்ல, அதெல்லாம் என்ன பண்ணுவீங்க? அதை நம்ம கீரை கூட மிக்ஸ் பண்ணால் டேஸ்ட் வந்து நமக்கு தெரியாது. சாப்பிடலாம் அப்போ குப்பைமேனியை. குப்பைமேனி சாப்பிடலாம், குப்பை கீரைன்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த குப்பைமேனியை கூட மெடிசன் எல்லாம் ஈரத்தை பொறுத்த இதுதான். சரிங்க, மாடி தோட்டத்துல நடந்து வரது மாதிரி தெரியுதா, எங்கேயும் சோலையில நடந்து வரது மாதிரி தானே தெரியுது. இதுக்காகவாது அவர் அப்ரிசியேட் பண்ணியே ஆகணும். இந்த வயசுல இந்த மாடி தோட்டத்தை இந்த வெயில் காலத்துல எப்படி மெயின்டைன் பண்ணிட்டு வரா பாருங்க. தண்ணி தானே ஊற்றிட்டு இருக்காரு, இதில் என்ன விசேஷம் இருக்குது அப்படின்னு நினச்சிடாதீங்க. இவ்வளோ நேரம் பார்த்துட்டீங்க, கண்டிப்பாக இந்த வீடியோட எண்டில் வந்து நிறைய விஷயங்கள் வந்து ஐயா நம்ம கூட பகிர்ந்துருக்காங்க. எல்லாமே நமக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும், அதே நேரம் இந்த ஜெனரேஷனுக்கு ஒரு உந்துதலாகவும் இருக்கும். கண்டிப்பாக மாடித்தோட்டம் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு கான்ஃபிடென்ஸை கொடுக்கும். தண்ணி ஏன் விடுறீங்கன்னு கேட்டதுக்கு அதுக்கு ஒரு திருக்குறளையே சொல்கிறாரு பாருங்க, கேட்போம். சத்தமாக அறிவு அது வரலன்னா, விசும்பின் துணி மழை தண்ணி கீழே போடலைன்னா எந்த பச்சை நம்ம பார்க்க முடியாது. அந்த மாதிரி இந்த செடிங்களுக்கு ஒரு துளி தண்ணி பட்டவ அது வந்து அவ்வளோ குளிர்ச்சியாக சந்தோஷமாக இருப்பாங்க. அந்த சந்தோஷம் நமக்கும் இருக்கும், அந்த சந்தோஷமாக தான் நம்ம லைஃப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் பார்க்குக்கு அங்கே இங்கே இட்டு போகிறாங்களே பசங்களை, இதுக்கு தான் அவங்க மன குளிர்ச்சி அடையும். பேசிகிட்டே இருந்ததுனால நான் கூட ஏதோ தண்ணி விட்டு முடிச்சுட்டாங்கன்னு நினச்சேன். இல்லை இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு எவ்வளோ ஓட்டம் நடைமுறை போகிறாங்க பாருங்கள். இந்த வெர்டிக்கல் கார்டன் இருக்குல்ல, வேஸ்ட் பாட்டிலில் வச்சு பண்ணியிருக்காங்க. இதோட டீட்டெயில் கூட நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் நான் போட்டிருப்பேன், மெயினாக சேனலில் இருக்குது, போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. சொன்னேன், வேலை இல்லாத வீட்டில் இருக்கிறவங்க மட்டும்தான் செஞ்சால் அவங்க பொழுதுபோக்கு நல்லாயிருக்கும். வேண்டியா வேலை வேலை செஞ்சுட்டு இதில் வந்தாங்கன்னா அவுட்புட் சொல்கிற மாதிரி வெளியில் கிடைக்காது, நமக்கு லாபமும் கிடைக்காது. இது கொஞ்சம் கம்மியாக உடுத்திட்டு போனேன்ல.
சொட்டு நீர் பாசனமும் போட்டுட்டு திரும்பவும் அதே பெட்டுக்கு வந்து எதுக்கு தண்ணி ஊற்றுறீங்க அப்படின்னு நினைப்பீங்க. நான் கூட நினைச்சேன், பாருங்க இப்ப பதில் சொல்லுவாங்க அதுக்கு. ஐயா இப்ப சொட்டு நீரும் போகுது இதுல, இப்ப நீங்க தண்ணி ஊத்துனீங்கல்ல மேல, அது எதனால? அது மேல ஈரம் காயாம இருந்தா அதுங்களுக்கு சில்லுன்னு இருக்கும். இப்ப இங்க சூடு இருந்தா நமக்கு அனல் வருதுல, அது குறையும். அது குறைஞ்சதுன்னா அது ஈஸியாக செடி மறுபடியும் துளுத்து நல்லா வரும். அங்கே காய சொல்ல வெறும் ஈரம் மட்டும் மேலே இருந்தால் ஆனால் அனல் கொடுத்துட்ருக்கோம். ஓ, அனல் வெக்க அடிக்கும், அதனால வந்து மேலேயும் தண்ணி தெளிச்சிருக்கீங்க. கூட வச்சோம், இது ஊற்றி இங்கே ஊற்றுறேன். ஆமாம், இங்கே சுட்டும் போது மேலேயும் ஊற்றியாச்சு, மேலே ஊற்றணும். அந்த ஈரம் எல்லாம் கீழே வர வராது. இப்போ இவ்வளோ இதுக்கு தண்ணி ஊற்றுனீங்கல்ல, இப்போ என்ன ஃபீல் பண்ணுறீங்க? இந்த வெயில் காலத்தில் இந்த செடிங்களை வச்சு பாதுகாக்கிறது கஷ்டமாக நினைக்கிறீங்களா? எனக்கு கஷ்டமே இல்லை, அதை விட கஷ்டம்லாம் பார்த்துட்டு இப்போ வந்து பெரியது இல்லை. ஏன்னா விவசாயன்றது இந்த மாதிரி நேரத்தில் தான் இன்னும் குளுமையாக செடிங்கெல்லாம் பசுமையாக வரும். ஏன்னா இலையெல்லாம் கொட்டிட்டு புதுசாக துளிர் விடும். இப்போ நீங்கள் பார்த்துருங்க, எல்லாமே புதுசாக துளிர் விட்டு வரும். எல்லா மரங்களும் பார்த்தா துளிர் விடும். இந்த மரத்தில் கூட இலை துளிர் கொட்டிடுச்சு. ஆமாம், இந்த இதுங்கெல்லாம் பாரு. இப்போ நீங்கள் பார்த்தீங்க, அது வந்து என்ன சொல்ற மருதாணி, அது மருதாணி உடச்சு விட்டா துளிர் வரும். அது எல்லாமே பெரும்பாலும் இந்த வெய்ய காலத்துல கடவுளுக்கு கொடுக்குற கிஃப்ட். வெய்ய காலத்துல நிழல போய் நிப்பாங்க, அப்ப நிழல நின்னா குளிர்ச்சியா இருக்கும். மட்டை மரத்தோட போயாண்ட போய் நிக்க மாட்டாங்க. ஏதாவது துளித்து வருது பாரு, அதுல நிழல இருக்கிற இடத்துல தான் மக்கள் தான் நிப்பாங்க. அதனால இந்த காலம் வந்து நல்ல காலம் தான், வெயில் காலமும் நல்ல காலம். வெய்ய காலமும் கண்டிப்பாக அது இருக்கத்தால தான், சுயேட்சையில் வரத்தால் தான் இது சுழன்று வருதில்ல. அதே மாதிரி தான் நமக்கு அந்த இலை பழைய இது இறங்கி கொட்டி புது இலை தூக்கும். அதுதான் இந்த சீசன்ல என்ன சொல்லுவாங்க, ஸ்ப்ரிங். ஆமாம், ஸ்ப்ரிங் சீசன். அது இலை இருக்கால அது இலை உதிர்ந்து மறுபடியும் துளிர்க்கும். இல்லை இல்லை, ஒரு பூச்சி. வீட்டில் தோட்டம் வைக்கணும்னு நினைப்பாங்கல்ல அவங்க, இந்த வெயில் காலத்தில் இப்போ தான் லீவு வருது, ஏப்ரல் மேலாம் வரும். அப்போ இந்த டைமில் வந்து செடி வச்சு ஸ்டார்ட் பண்ணலாமா? செடி வச்சு ஸ்டார்ட் பண்ண முடியாது, செடி வைக்கிறதுலாம் இந்த சீசனில் வைக்கக்கூடாது. புதுசாக வச்சுட்டு இருந்தால் இப்போ துளிர் விட்டு வரும். இந்த சைடில் வைக்கலாம், துளு அது பச்சை பிடிச்சி வரது கஷ்டம், அதனால் வெயிலில் வைக்கக்கூடாது. நயல் பக்கமாக இருந்து குச்சிங்களை வச்சு துளிர் வைக்கலாம், நெதை போட்டு வரும். இது போட்டோம்னா மூணு மாதம் கழிச்சு தான் நமக்கு செடி ஒரு ஒன்று ஒரு ஒரு வெரைட்டி. இப்போ ஒரு மாதத்துக்குள்ளே எடுக்கிறது தான், 20 நாள், 1 மாதம், 1.5 மாதம், 2 மாதம், 3 மாதம், 6 மாதம் பயிர்ந்துருக்குது, வெரைட்டியாக இருக்குது. அந்த சீசனுக்கு ஏற்ற மாதிரி போட்டோம்னா அது அறுவடைக்கு சரியாக வந்துடும். இப்போ இந்த வெய்ய காலத்தில் எல்லாம் நடுவு நட்டுருப்பாங்க, அறுவடை சீசன் வரும். இல்லை, வீட்டு தோட்டத்துக்காக கேட்குறேன். வீட்டு தோட்டத்துக்கு எந்த நாளில் வைக்கலாம், அது பாதுகாப்போட நிழலில் செடியை வளர்த்து ஒரு 6 அங்கலம் 3 அங்கலம் வளர்கிற வரைக்கும் நிழல் இருந்து வளர்த்துட்டு அதை மறுபடியும் எடுத்து விற்கணும். அதுக்கு வெயில் படாத ஓரளவுக்கு வெயிலாக இருக்கணும், படாமல் நிறைய வெயில் இருந்தால் சுருண்டு போயிடும். இந்த மாதிரி இடத்துல வைக்கணும்ல? ஆ, இந்த மாதிரி இடத்துல வைக்கணும். நிழல் வரும், இப்போ இது வெயில் இந்த பக்கம் வீடு இருக்காது, எனக்கு காசு எனக்கு கொஞ்சம் நல்ல இது கிடச்சிது. இந்த வெயில் போக 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 இது நிழல் வரும், அது இந்த பக்கம் நிழல் வரும். மாடி தோட்டம் லாபகரமாக இருந்து பக்கத்து வீடு தான் ஹெல்ப். இப்போ இந்த வீடு எனக்கு பக்கத்தில் இருந்தால் வெயில் அனல் கொஞ்சம் குறைச்சி, அந்த வீடும் அதேமாதிரி பக்கத்தில் வீடு இருக்கிறதால குறைச்சி நம்ம அதுக்கேற்ற மாதிரி வச்சு வளர்த்தோம்னா வரும். வெய்ய காலத்துலேயும் வரும், மழை காலத்துலேயும் வரும். இது வராத சீசன் ஒன்றும் கிடையாது, வரும். அதை பார்க்கணும், அதுதான் இப்போ எடுத்துக்காட்டு. கிட்டோ எப்படி இந்த இதில் எனக்கு முள்ளங்கி பார்த்தோமோ, அது முள்ளங்கி அதிகமாக லெந்து வேணும். மூணு செடி ஒன்று தான் எடுக்க வேண்டிய நேரம் உங்களுக்கு தேவைப்படும் எடுத்து கொடுப்பேன். இந்த குட்டி செடி இதில் கொஞ்சம் புதுசாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு மணி நேரத்துக்கு மேல ஓடி ஓடி தண்ணி ஊத்துட்டு கடைசியா இந்த ஹார்வெஸ்ட் பார்க்கும்போது எவ்வளவு சந்தோஷமா இருக்கும்ல. நமக்கு இன்னைக்கு போதும், வீட்டுக்கு. ஆமா, ரெண்டு பேர் வீட்டுக்கு போதும், தாராளமா போதும். அதுதான் இப்படி கடந்தாங்க வாடி போய் இங்க பார்த்தா தெரியும் அது. இப்ப எப்படி இருக்காங்க இதுவும்
தலைக்கு போட கொஞ்சம் மருதானி எல்லாம் கேட்டோம், உடனே கடகடன்னு பறிச்சு கொடுத்துட்டாங்க. பறிச்ச கேரட் அத்தனை அதோட நம்ம பையிலே கொடுத்துட்டு எடுத்துட்டு போமான்னு சந்தோஷமா கொடுத்து அனுப்பிட்டாங்க. படி ஏறி போறதுதான் எப்பவுமே வெட்டிக்கு அடையாளமா கூறப்படும். ஆனா இந்த ஐயாவை பொறுத்த வரைக்கும் எவ்வளவு திருப்தியா ஒரு சந்தோஷமா மன நிறைவா இப்ப இறங்கி போறாங்கல்ல, அவ்வளவு செடிக்கும் தண்ணி ஊத்தி அதெல்லாம் குளிப்பாட்டி குளிர வச்சுட்டு இறங்கி போகும்போது ஒரு ஆத்ம திருப்தி தான். ஃப்ரெஷ்ஷான கேரட் கையில இருந்து யார தான் விடுவாங்க. நான் ஒன்னும் கழுவி சாப்பிட்டு பார்த்தேங்க, டேஸ்ட்டு அட்டிச்சிக்கவே முடியாது. சொல்லுங்க நீ பார்க்கலாம். முயற்சி செய்கிறவங்களால செய்ய முடியாதுன்னு இங்கே எதுவுமே இல்லைங்க. ஓகே பாய். நல்லது நினைப்போம், நல்லது நடக்கும்.